அன்புள்ள சகோதரர்களே இப்ப இந்த இடத்திலே அதாவது அல் ஹூர் அல் ஐம் அப்படி என்ற இந்த வார்த்தை சொர்க்கத்திலே ஆண்களுக்கு வாக்களிக்கப்படக்கூடிய உச்சகட்ட சந்தோஷமாக அல்லாஹு தாலா குரு ஆனிலும் ஹதீதிலும் இன்களை ஈன்களை பற்றி நிறைய சொல்வதை நம்ம பார்க்கிறோம் இதுல அல் ஹூர் அல் ஐன் அப்படி என்று சொன்னால் என்ன கருத்து என்பதை நம்ம முதலாவது புரிந்து கொள்ளணும் ஹூர் அப்படி என்று சொல்றது அல் ஹௌரா என்று அரபுல சொன்னு சொன்னால் அல் ஹவுரா உம் அல் ஐனா உம் என்ற இந்த ரெண்டு வார்த்தையுடைய தான் ஹூர் ஐன் எப்படி ஹௌரா அல் ஐநா அப்படின்னு சொல்லுவாங்க ஹவுரான் எதுக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னால் கருப்பு இருக்குது கண்ணுள்ள கருப்பு இந்த கருப்பு கடுமையாகவும் கண்ணுள்ள வெள்ளை இருக்குது வெண்மை வெண்மையாகவும் இருந்து கவர்ச்சியோடு இருக்கக்கூடிய கண்ணுக்கு ஹவுரான் என்ன செய்வார்கள் சொல் அம் அந்த மாதிரி கண்ணுள்ள ஒரு பெண்ணுக்கு என்ன செய்வார்கள் ஹௌரா என்று சொல்வார்கள் ஐன் அப்படி என்று சொன்னால் ஐனா அப்படி என்று சொன்னால் நீண்ட கண்ணுள்ள கொஞ்சம் நீண்ட கண்ணுள்ள நீண்ட புருவம் உள்ள அந்த மாதிரியான அமைப்பில் உள்ளவர்களுக்கு ஐநா அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய பண்மை தான் ஐன் அல்ல அதனால தான் கண் அலைகள் என்று நினை செய்வார்கள் சில பொழுதுகளை மொழிபெயர்ப்பார்கள் அப்படி மொழிபெயர்க்கிறதுக்கான காரணம் அதுதான் ஒரு கதாவது ஒரு பெண்ணுடைய அழகில் அல்லாஹூத்தாலா அல்ல ஹூர் அல்ல ஐனன் இந்த வார்த்தையை சொன்னதுக்கான காரணம் அவர்கள் கண்களில் கவர்ச்சி மிக்க அலைகளாக செய்வார்கள் இருப்பார்கள் என்பது இந்த உல் ஐன் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது இது ஆண்களுக்கு எப்பயும் ஹூருள் ஆண்கள் என்று யூஸ் பண்ணப்பட மாட்டாது கொஞ்சமே ஊருள் ஈன பெண்கள் இப்படி அடிக்கடி கேட்கறதுனால விளக்கம் சொல்றதுக்கு ஊருள் ஆண்கள் மாதிரி என்ன செய்யறாங்க பதில் சொல்லி கண்டிக்கிறான் அதே ஊருள் ஈன்களுக்கு என்ன பெண்களுக்கும் ஊருள் ஆண்களுக்கும் கிடைப்பார்கள் அதே போல பெண்களுக்கும் ஊழல்கள் என்ன செய்வார்கள் கிடைப்பார்கள் என்று இவர்களாக ஒரு சொர்க்கத்தில் ஒரு கற்பனை என்ன செய்யறாங்க பண்ணி கொண்டிருக்கிறார்கள் எந்த உள்ளத்தாலும் கற்பனை பண்ண முடியாதது சொர்க்கத்தில் இருக்கின்ற சுசலாசனை செஞ்சாங்க சொல்லி காட்டின என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அந்த இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லுவேன் பின்னால எப்படி வழங்கணும் பெண்களுக்கு அல்ல சொர்க்கத்தில் என்ன வாக்களிக்கிறான் அதெல்லாம் நான் சொல்லுவேன் அதுக்கு முன்னால ஹூருல் ஐன் என்ற என்ன கருத்துன்னு புரிஞ்சுக்கணும் கண் சம்பந்தமான அழகை வர்ணிக்கக்கூடியதான் இந்த ஹூரும் இந்த ஐனும் என்பதை புரிஞ்சுக்கணும் அல் ஹூர் என்பது ஹௌரா என்ற சொல்லுடைய பன்மை அது ஐன் என்பது ஐனா என்ற சொல்லுடைய பண்பு ஹூர் என்ற சொல் கண்ணுடைய வெண்மையையும் கருப்பையும் என்ன செய்யும் குறிக்கும் ஐன் என்ற சொல் வந்து கண்ணுடைய அந்த நீளத்தை என்ன செய்யும் குறிக்கும் இதை தான் ஹூருல் ஈன் என்ற வார்த்தை யார் யூஸ் பண்ணுறா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்வானிலே ஹூருல் ஈன் என்ற அந்த வார்த்தை யூஸ் பண்ணுகிறான் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே சொர்க்கத்துடைய இன்பம் எப்படி இருக்கும் தெரியுமா இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற வரைக்கும் யாருக்கும் இந்த உலகத்தை பிரிகிற அந்த என்ன சொர்க்கத்தை நம்ம விரும்பி விட்டாலும் நமது குடும்பம் நமது மனைவி நமது சொந்தங்கள் நமது பிள்ளைகள் நமது உறவு நமது நட்பை விட்டு பிரிகின்ற அந்த கஷ்டம் பெரும் பெரும் கஷ்டம் ஆனா அவத்த மரணிச்சு சொர்க்கத்தை அவன் சொர்க்கவாதி அனுவீங்க அதுக்கு பின்னால இந்த உலகத்தை அவன் நினச்சி பார்க்க மாட்டான் அது தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் பிள்ளையா இருக்கலாம் யாரா இருக்கலாம் திருப்பி உலகத்துக்கு போறியாடு கட்ட என்ன பதில் இருக்கும் நான் போக மாட்டேன்னு அவன் என்ன செய்வான் பதில் சொல்லுவான் அவ்வளோ இன்பங்கள் அல்லாஹூ தாலா அங்கே வைத்திருப்பான் மனைவி இழந்தியா இங்க மனைவியை பிரிஞ்சியா வந்திருப்பான் அல்லாஹூ அங்கே என்ன செய்வான் ஹூருல் ஈன்களை அல்லாஹு தாலா திருமணம் முடித்து வைப்பான் என்ற செய்தியில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ரசூல் சல்லா அலுவலம் சொல்கிறாங்க சஹிகல் புகாரில் இரண்டாயிரத்தி அதாவது எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது இலக்கம் என்னென்னு சொன்னால் அனசுபின் மாலிக் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மாமின் அப்தின் யமு துலஹு இன் லாஹி ஹைர் யசுர் ஹுவாயர் ஜலத் துன்யா அல்லாஹு தாலா ஒருவனுக்கு நல்ல வாக்கை அளித்து அவனுக்கு சந்தோஷமான வைகளை வைத்து அதாவது சொர்க்கத்துக்குரியவனாக ஒருவன் மரணித்து விட்டால் எந்த ஒரு அடியான இந்த உலகத்துக்கு திரும்பி போக நினைக்கவே மாட்டான் இந்த உலகத்திற்கு அப்படின்னு அர்த்தம் என்ன பிரிஞ்சு போகல எவ்வளோ கவலையா மகனே தாயேன்ட்டு போவான் மனைவியேண்டு போவான் அவனுக்கு சொர்க்க நிச்சயம் திரும்பி போறியான்னு கேட்டேன் என்ன சொல்லுவான் நான் போக மாட்டேன்னு தான் சொல்லுவான் அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கணவனை விட்டு போறனே பிள்ளைய ஒழுங்கா பாத்துக்கங்க எல்லாரையும் நீங்க பாத்துக்கோங்க தாயை பாத்துக்கங்க வீட்டை பாத்துக்கங்குட்டு மனைவி வசியத்தை மட்டும் மரணிக்கிறான் ஆனா அவருக்கு சொர்க்கவாதி நீ தெரிய வந்துட்டு நினைவீங்களே திருப்பி உங்களோட கணவன்ட்டு திருப்பி போறீங்கன்னா நல்லா கேட்டேன் என்ன பதில் நாங்க போக மாட்டேன் எனக்கு சொர்க்கம் தான் முக்கியம் இதுதான் சொர்க்கத்துடைய இன்பம் சொர்க்கத்துடைய இன்பம் என்பது அல்லாவே சந்தர்ப்பம் கொடுத்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க திருப்பி போக மாட்டார்கள் என்பது ரசூல்ல சொல்ல சொல்லக்கூடிய ஒரு வாக்கு அவ்வளோ இன்பம் சொர்க்கம் என்பது

அவர் ஏன் தெரியுமா திரும்பி போகணும்னு என்று நினைப்பார் லிமா யராமின் ஃபலிஷ் ஷஹாதா ஷஹாதாவுக்கு அவருக்கு அல்லாஹு தாலா கொடுத்த சிறப்பின் காரணமாக அவர் என்ன நினைப்பார் தெரியுமா ஃப இன்னஹு யசுர்ஹு அய்யர் ஜியா அலத்துன்யா ஃபயூக் திருப்பி உலகத்துக்கு வந்து மறுபடியும் கொல்லப்பட வேண்டும் என்று அவர் விரும்புவார் திருப்பி உலகத்திற்கு வந்து மறுபடி கொல்லப்பட வேண்டும் மறுபடி வர வேண்டும் மறுபடி கொல்லப்பட வேண்டும் என்று விரும்புவார் அல்லாஹு தாலா அவருக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷங்கள் பன்மடங்காக இருக்கும் ஹதீஸ்களில் நம்ம சில அறிவிப்புகளில் பார்க்கிறோம் எனக்கு எல்லா ஹதீதையும் தக்கீக் பண்ண முடியாது சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் இருக்குது சில அதாவது நிறைய ஹதீஸ்களை அறிஞர்கள் சகை ஒரு செய்தி அல்லாஹு ரபுல் ஆலமின் சொர்க்கத்திலே எழுபத்து சச்ச மனைவி மார்களை ஹூருல் இங்களை சஹீதுகளுக்கு அல்லாஹு திருமணம் முடித்து வைப்பான் இப்படி சஹீதுகளுக்கு திருமணம் முடித்து வைப்பான் என ரசூலுல்லா சல்லா அலி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்ப அவர் என்ன நினைப்பாருன்னா திரும்பி நான் இந்த உலகத்திற்கு வரணும் கொல்லப்படணும் எனக்கு சகாதத்தி இப்ப உயிர் போராட்டம் என்ற ஒரு அம்சமே இல்லை அப்படின்னு நினைப்பார் இதை பார்த்துட்டு முன்னால் உள்ள சொர்க்கம் என் போராட்டம் எப்ப வந்து லேஸ் ஆகும் அதுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் நினைச்சா கோடான கோடியை கொண்டு இன்வெஸ்ட் பண்றான் சாதாரண ஏழை என்ன நினைப்பான் தெரியுமா நான்டா இந்த வேலையை செய்ய மாட்டேன்னு நினைப்பான் அவன் ஏன் தெரியுமா செய்யறான் அதில் உள்ள இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு தான் தெரியும் ரிட்டன் எவ்வளவு வருமென்ற தெரியும் எனவே இன்பம் எவ்வளோ அதை வச்சு கஷ்டத்தை எவ்வளோ என்ன செய்வான் அவர் மனிதன் தாங்குவான் அதை கண்ட பின்னால் அவன் என்ன செய்வான் இப்படி நினைப்பான்னு ரசூல்லா சல்லாஹுலி வல்ல